சிறப்பு வாய்ந்த இந்த பாராட்டு கூட்டத்தினுடைய தலைவர் கூட்டங்கரனுடைய கூட்டங்கர் என்பதை விட அகில உலக கல்வி கற்றுக் கொடுக்குவதிலும் சரி அனைத்து கொடைவள விஷயத்திலும் சரி ஒரு முன்மாதிரியாக விலகிக் கொண்டிருக்கும் தாளாளர் அவர்களே, எம்ஜிஆர் அறக்கட்டளை கூட்டங்கரை அறக்கட்டளை இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களை அத்தனை பேருக்கும் முதலிலே பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் தலைவர் என்கின்ற அந்த முறையிலும் நான் முதலிலே நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது கோரிக்கையை ஆசிரியர் அவர்கள் கோரிக்கையை பேரூராட்சி மன்றம் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வதை விட என்ன செய்யப்போகிறீர்கள் என்று மக்கள் மத்தியிலே நீங்கள் கூற வேண்டும் என்று இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த விழாவிலே முதலிலே ஊத்தங்கரை மக்கள் நீண்ட நாட்களாக ஊத்தங்கரை என்பதை ஊற்றங்கரையாக மாற்ற வேண்டும் என்று பல முறை கோரிக்கையை வைத்தார்கள் என்று சொன்னார்கள். சென்ற முன்னாள் அமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்தார் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் முன்னால் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தலைவர் உள்ளிட்ட நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். முதல் தீர்மானமாக, அதாவது நாங்கள் இன்னும் அழைப்பு விடவில்லை, அஜெண்டா அனுப்பவில்லை, பேரூராட்சி கூட்டம் நடத்தவில்லை, ஆனால் இதையே நாங்கள் பேரூராட்சி மன்ற கூட்டமாக கருதி கொண்டு செயல் அலுவலர் இங்கே அமர்ந்திருக்கிறார். சார் இருக்கீங்களா? முதல் தீர்மானமாக ஊத்தங்கரை என்பதை இன்று முதல் பேரூராட்சி இந்த ஊத்தங்கரையை கூற்றங்கரை என்று இந்த மாமன்றத்தின் உங்கள் முன்னால் மக்கள் முன்னால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒருமனதாக அறிவிப்பதிலே நாங்கள் பெருமையடைகிறோம். இதை மன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவில் நீங்கள் கரவோசை எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அதாவது நான் 1996 முதல் பேரூராட்சி உறுப்பினராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் நேரடியாக வாக்களித்ததும் இதே போல உறுப்பினர்கள் வாக்களித்த அனைத்து நிர்வாகத்தையும் நான் இந்த சமகாலத்தில் பார்த்திருக்கிறேன். இதே போல எந்த ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் வெளியே அறிவித்ததில்லை. மக்கள் மத்தியிலே இந்த மாமன்றத்தை விட மக்கள் மன்றம் பெரியது என்ற கருத்திலே இந்த மன்றத்திலே நான் அதை போல அறிவித்தது நான் மிக பெருமையாக, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பெயர் மாற்றம், பட்டா வழங்குவது, குடிநீர் வழங்குவது, இந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிறைவேற்றியிருப்பது என்பதை நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல ஊத்தங்கரை மக்கள் யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, என்னை உள்ளிட்டு நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் சென்ற முறை அந்த மன்றத்தில் நானும் இருந்திருக்கிறேன், அதற்கு நானும் ஒரு பொறுப்பாக கூட நான் கருதுகிறேன், உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அந்த தவறுகளை நானும் கண்டு கொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். என்னிடத்தில் நெருங்கி பழகுபவர்களுக்கு நன்றாக தெரியும், நான் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டால் செய்கிறேன், கொடுக்குறேன், பண்ணுறேன்னு சொன்னால் அதில் 100% நான் மாறமாட்டேன். என்னை திட்டுறவங்க என்னை ஏற்றுக்காதவங்க கூட அவன் சொல்லிட்டானாப்பா செஞ்சிருவான், அவன் சொன்னானா
செஞ்சிருவான் அப்படின்னு தான் சொல்லுவான். அதே நட்பு வளர்ப்பதிலே நீடித்து நட்பை நான் யாரிடத்திலுமே நட்பை அவ்வளவு சீக்கிரம் துண்டித்தது கிடையாது. அவன் பழக்க வழக்கம் எனக்கு பிடிக்கலன்னா நானாக வந்து நான் கட் பண்ணிவிடனே தவிர யாரிடத்திலும் நான் நட்பை வந்து துண்டித்தது கிடையாது. அதே போல கொடுக்கல் வாங்கலையிலுமே என்னிடத்தில் நெருங்கி பலவர்களுக்கு தெரியும். அண்ணன் சிஐகே பெட்ரோல் அண்ணன் போயிட்டு வர இருக்காரு, அவரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சார் சொன்னார் கிருஷ்ணா மளிகை பற்றி, அவரும் கிருஷ்ணா மளிகை அவன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க தான். அதாவது அந்த பேச்சுவார்த்தையில் கொடுக்கல் வாங்கல அவர் எப்படி இருப்பார்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் இந்த ஊரில் வந்து அதிகமாக வந்து கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது அவரை தவிர அதிகமாக எங்களுக்கு யாரும் இல்லை. ஏன்னா நான் ஒரு 30 வருஷமாக வந்து அவர்கிட்ட தான் எனக்கு அதிகமான தொடர்பு. ஏன்னா கடை அவர்கிட்ட வச்சுருந்தேன். ஒரு சின்ன உதாரணம்னு சொல்லிடுறேன், 30 வருஷமாக அந்த கடை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சேலம் ரோட்டில் அந்த கடை மாற்றிட்டு 4-5 மாதம் நான் கடை மூடி வச்சுருந்தேன். எப்படி அவர்கிட்ட போய் காலிப்படுதுன்னு சொல்கிறதுன்னு ஒரு நேரத்தில் வந்து 3-4 மாதம் ஆயிடுச்சு. அவரும் கேட்டார் சொல்கிறேன்னு சொன்னேன், ஆனால் சாவி எடுத்துகிட்டு போய் அவர் முன்னால் உட்காந்துருக்கேன். நான் இப்படி உட்காந்துருக்கிறேன், நானும் கண் கலங்குறேன், நான் கண் கலங்குறேன், ஆனால் என்னால் பார்க்க முடியலன்னா இந்த மாதிரினாரு. அவரும் வந்து அந்த இது ஆகிட்டார், பலகீனம் ஆகிட்டார், கண் கலங்கிட்டார். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா எங்களுடைய நட்பு அப்படி தான். அதாவது தூரமாக இருந்தவங்க அம்மானுள்ள வந்து அவனுக்கு தெரியாது. ஏன்னா இந்த பேரூராட்சி மன்றம் அரசியல் என்பது என்பது எப்படின்னு சொன்னீங்கன்னா அதிகமாக பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மாதிரி விஷயங்களில் தவறு செய்கிறவங்க தான் அதிகமாக பர்சன்டேஜ் அதிகமாக சொல்கிறேன். நான் என்ன சொல்லலை, மற்றவங்கள சொல்லலை. அதிகமான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க அந்த துறையில் அதிகமாக இருப்பாங்க. ஒரு கார் எடுத்து வாடகை போகணுன்னு வச்சிங்க, வாடகை கார் கொடுப்பானோ இல்லையோ, வாடகை கொடுப்பானோ இல்லைன்னு நினைப்பாங்க. ஒரு கடையில் போகணுன்னா கொடுப்பானோ இல்லைன்னு நினைப்பாங்க. ஏன்னா மக்கள் மத்தியிலே வந்து நீங்கள் அரசியல்வாதி அப்படி ஆயிடுச்சு. இதற்கெல்லாம் மாற்றாக நம்ம இருக்கணும்னு நான் கூட இருக்கணும்னு சொல்லுவேன். என்னுடைய பழக்க வழங்க அப்படி தான். ஏன் இதை சொல்கிறேன், என்னை பற்றி நான் சொல்லிட்டு வரேன்னு சொன்னால், நாம் ஒன்றும் பெரிய மிட்டா மிராஸ்தாரில் குடும்பத்தில் நான் பிறக்கலை. இவங்க இருக்கிறவங்க மத்தியில் என்னுடைய படிப்பு மிக குறைவு. நிறைய பட்டம்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த பட்டம்லாம் கூட எனக்கு குறைவு தான். ஆனால் திறம்பட என்னால் செய்ய முடியும் அப்படின்றது மட்டும் நான் உறுதியாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இதை விட இப்போ எனக்கு வந்து 15 வார்டு கவுன்சிலர்களும் ஒரு முறை தான் தேர்ந்தெடுத்தாங்க. இதில் பல நம்ம கட்சியை தவிர மற்ற 3 கட்சி வெவ்வேறு கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவிலே கூட்டணி இல்லாதவர்கள். ஆனால் வெற்றி பெற்றவுடன் எனக்குத்தான் என்று அவரே உறுதிமொழி கூறினார்கள். நேரடியாக வாக்கு வந்திருந்தால் இதை விட அதிகமான வெற்றி நான் தேடியிருப்பேன். காரணம் என்ன சொன்னால், அதாவது ஒரு முனிவர் மாதிரி அந்த தவம் இருந்து இதில் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்று. உதாரணத்துக்கு எங்க பாரதிபுரம் தெரியும், அதாவது 1000 ஓட்டு இருக்குதுன்னா 990 நான் தான் வாங்கியிருக்கேன். அது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அம்பேத்கர் நகர், சுண்ணாலம்பட்டி, பல பல மக்கள். காரணம் என்னன்னு சொன்னால் அவங்ககிட்ட நம்ம அவ்வளோ வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எனக்கு பெருமை என்பதை விட நான் சார்ந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெருமை. ஏன்னா இப்போ நான் பண்ணுற திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னிறுத்தி பண்ணுறோம். எங்கள் ஒன்றிய செயலாளர் தான் நாங்கள் முன்னெடுத்து பண்ணுறோம், எங்கள் நகர செயலாளர் தான் முன்னெடுத்து பண்ணுறார். இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துக்கு இருக்க வேண்டியவர், சரியான இருக்க வேண்டியவர் எங்கள் நகர செயலாளர் பாபு சுகுமார் தான். ஆனால் தம்பி இருக்கணும், நான் இருந்துட்டேன், நீ இருப்பா அப்படின்னு என்ன முதல் முதலே பரிந்துரைத்தவர் அவர் தான். அதே போல் எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் அதாவது வி சாமிநாதன் அவர்களே வந்து அவர் நம்மளுடைய மூத்தவர். அவர் நின்றுத்தார். ஆனால் என் உடன் தோளோடு தோல் நின்று ஒவ்வொரு வீடாக சென்று நீ வெற்றி பெற வேண்டும் என்று இதனை வெற்றி பெற செய்து என்னை வந்து இன்றைய பேராட்சி உறுப்பினராக தலைவராக என்று எனக்கு தேர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய எக்கூர்டி செல்வம் ஒண்டி செல்வம் அவர்கள். அதே போல் எங்கள் மாவட்ட கழக செயலாளர், அதாவது இந்த வாய்ப்பு வேறு இடத்துக்கு சென்றிருக்க வேண்டிய வாய்ப்பு, ஆனால் கட்சியில் இவருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்த காரணத்தினாலே அவரும் விருப்பப்பட்டதினாலே மந்திரியினுடைய எங்களுடைய காந்தி அண்ணன் அவருடைய பரிந்துரையின் பேரிலே எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்துவேன் என்பதை நான் உங்களிடத்தில் இன்று இந்த தேதியிலே உறுதிமொழியாக உங்கள் முன்னத்தில் நான் சொல்ல கடப்பட்டிருக்கிறேன். காரணம், நான் தவறு செய்தால்
மக்கள் என்ன தண்டனை கொடுப்பாருன்னு நான் இந்த தேர்தலிலே பல வேட்பாளர்களை வைத்து நான் தெரிந்து கொண்டேன். நான் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட முதல் சொன்ன வார்த்தை, இந்த குடிநீர் இணைப்பு இருக்கிறது இல்லையா, தண்ணி நிறைய இருக்குது. சார் சொன்ன மாதிரி தண்ணி வந்து ஒரு சிம்பிளான வேலை. தண்ணி ஒரு சாக்கடை வர்றது, இன்னும் அந்த ரோடு போடுறது, ரோடு ஈஸியாக போடுற ரோடு போட்டேக்கலாம். 5 வருஷம் ஆச்சுன்னா போடலாம், அதான் சட்டம். எனக்கு கொஞ்சம் பேரராஜனுடைய சட்டம் கொஞ்சம் நிறைய தெரியும், செயலர் சாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் அதனால் நான் முதல்ல பதவி ஏற்றுன்னு சொன்ன உடனே சொன்ன வார்த்தை என்னன்னா, 30,000 ரூபாய் 25,000 ரூபாய் நான் பதவி ஏற்காத முன்னால் வரைக்கும் குடிநீர் இணைப்புக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஒன்று சொல்லுவேன் சார்கிட்ட, சார் என்ன முறையாக இருக்குதோ அந்த பணத்தை மட்டும் வாங்கிட்டு உடனே வந்து இணைப்பு கொடுங்கன்னு சொல்லுவேன், கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம ஈடுபடாத பரிந்துரை பண்ணாத இதுக்கு 30,000 வாங்கிடுவாங்க. நான் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிமிஷம் முதல் அரசாங்கம் என்ன நிர்ணயித்து இருக்கிறதோ அதை தவிர ஒரு சிங்கிள் பைசா தலைவரானாலும் சரி உறுப்பினரானாலும் சரி உள்ளே வேலை செய்யும் பணியாளர்களும் சரி அதற்கு மேல் யாராவது வாங்கின தகவல் தெரிந்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். 14,500 ரூபாய் நினைக்கிறேன், 14,000 என்னவோ அதுக்கான ரசீதை பெற்றுக்கொண்டு 7 நாட்களுக்குள்ளே இணைப்பு வழங்கப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு அந்த பைப் முடிஞ்சு பைப் போல, ஆனால் அதுக்கு ஒரு 4-5 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அந்த பைப் போட்டு தண்ணி கொடுத்துருவோம், தண்ணி பிரச்சனை முடிஞ்சு. அதே மாதிரி பல கஷ்டப்பட்டு ஒருத்தர் வீடு கட்டணும், வீடு கட்டுறது ஒரு கனவு, அங்கே போய் வந்து மணல் கொட்டும் போது நாம் உட்காந்துக்கிறது என்ன கடை வச்சுக்கலாம், சிமெண்ட் இருக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கறது, வேலையை நிறுத்துன்றது. எனக்கோ செயலருக்கோ யாருக்கும் வேலை நிறுத்துன்னு சொல்கிறது எந்த அதிகாரமும் கிடையாது. நீ வந்து ப்ளூ பிரிண்ட் வாங்கன்னு சொல்கிறதோ டேக்ஸ் போடுன்னு சொல்கிறதோ டேக்ஸ் போடுறது கேட்கலாம். ப்ளூ பிரிண்ட் வாங்க வேண்டியது அவனுடைய இது, நாளைக்கு வந்து அவன் ப்ளூ பிரிண்ட் இருந்தால் அவன் போய் அனுபவிச்சுக்கிறான், நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் அவருடைய சொந்த இடத்துல பட்டா இடத்துல வீடு கட்டினால் பேரூராட்சி நிர்வாகம் என்ன கட்டுறேன்னு கேட்க மாட்டோம். ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா அரசாங்கம் நிர்ணயித்துன்ற அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த உரிமத்தை வழங்கிடுவோம். அதற்கு லஞ்சம் கேட்பதோ அதிகமாக பணம் வேணும் நாட்கள் அதிகமாக கிடையாது. சரி, ஒரு சட்டத்துக்கு புறம்பாக கட்டுகிறார், கொடுக்க இயலாது என்றதனால் முடியாது என்று அப்பயும் சொல்லிவிடுவோம், அந்த அந்த விண்ணப்பத்தை திருப்பி அனுப்பிச்சிடுவோம். நான் சார் சொன்ன மாதிரி ஆளுநர் ஆகணும், முடிஞ்சால் முடியும்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆகாது ஒரே வார்த்தை அவ்வளோதான், செஞ்சுக்கிற வேலையே போராடி நியாயமான வேலையை செஞ்சு கொடுக்கலாம். சரி, வீடெல்லாம் கட்டிட்டு டேக்ஸ் போடுவாங்க, அவங்க கட்ட வீடு என்னன்னு கேட்பாங்க, வந்து சார் குறைச்சி போடுங்க, அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் என்ன கொடுத்துட்றோம், ஒரு 1,000 ரூபாய் டிநெய் பண்ணுறது 200 ரூபாய் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் இனி வேலை இல்லை, நீங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட்க்கு பணம் கட்ட தேவையில்லை, எக்ஸ்ட்ரா டேக்ஸுக்கு போட தேவையில்லை, எதுவுமே போட தேவையில்லை. அதே மாதிரி அனைத்து விண்ணப்பங்களும் வந்து அவர்கிட்ட போயிட்டு இறுதியில் எங்கிட்ட வரும், அப்போ உங்ககிட்ட கொடுக்கும்போது பணம் யாரும் வாங்கினாங்களான்னு கேட்டு தான் கொடுப்பேன். பணம் கொடுத்துருந்தா அதை நிறுத்திடுவோம், அப்படி நிறுத்திடுவோம் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா. அதனால் நீங்கள் கொடுக்குறதும் தவறு, நீங்கள் பணம் வந்து லஞ்சம் கொடுக்குறதும் தவறு, வாங்குறதும் தவறு. பேரூராட்சியில் ஊத்தங்கரையில் மக்கள் உள்ளே சென்று எந்த விஷயத்திற்கும் இனி இந்த தேதி முதல் லஞ்சம் பெறப்பட மாட்டாது, முடிந்தால் அந்த அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி உள்ளே வந்து எங்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து எப்படி ஒட்டியிருக்காங்களோ லஞ்சம் லஞ்சம் வாங்குவதும் தவறு கொடுப்பதும் தவறு என்று ஒட்டப்படும். அது எல்லாத்துக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், எங்கள் உறுப்பினர்களும் பொருந்தும். அதை நான் முன்னே பேசிட்டேன், அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன் இப்படி பேசினா அவங்க பதிலாம் பெற்று தான் நாங்கள் என்னப்பா கேட்டல எல்லாத்துக்கும் இதுதான். இந்த 5 வருஷம் இதே போல நாங்கள் செஞ்சு காமிச்சிட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் நான் இல்லை, யார் நினாலும் ஈஸியாக வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க, ஓ இவங்களும் அப்படி தான் செய்வாங்க அப்படின்னு. ஏன் நாம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம்னா, இன்று நடக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மிகவும் தூய்மையாக நடக்குது. நான் பயந்துட்டேன் இந்த 14th வார்டில் டெய்லி நானும் அவரை உட்காந்து கணக்கு போடுவோம், எத்தனை ஓட்டு வரும் எத்தனை ஓட்டு வரும்னு. சரி, 1வது வார்டு வந்துச்சிங்க, 2வது வார்டு லைனாக வந்துச்சு, நாங்கள் நினைக்காத வார்டு வருது. அப்போது
திமுகல வந்து ஜெயிக்கணும்னு உதயசூரியன் சின்ன ஜெயிக்கணும்னு அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுக்கிறாங்க. தம்பி இவர தவிர விஜய் தவிர அங்கே வந்து கைசனம் நினைச்சிங்க. அதனால உதயசூரியன் எல்லா இடத்துலையும் ஜெயிக்குதுன்னா இப்ப நம்மளுக்காக ஓட்டு போடல. அவங்க நல்ல நிர்வாகம் திமுக கொடுக்குது, அதனால நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு ஐயா முன்னால நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேன். ஐயா என்ன செய்யணும்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு எங்களை மறுபடியும் கூப்பிடணும். கூப்பிட்டு இதே மாதிரி போட்டு நீங்க சொன்னதெல்லாம் நல்லா செஞ்சீங்கன்னு எங்களை தயவு செய்து பாராட்டணும். அது கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதில் எந்த விதம் மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு மேலே யாராக இருந்து எங்களை வேலைக்கண்டம் பண்ணி முடியாதுன்னா தான் நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இங்கே உறுப்பினர் இருக்காங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் செஞ்சிடறோம். இப்போ எங்கே எப்படி தீர்மானம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட போகிறோம். இப்போ இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்களே இப்படி பண்ணுறாங்கன்னு அதிகாரி இருக்கலாம். நீங்களும் அதிகாரிகளும் அரசாங்கம் எந்த வழி போகிறதோ அதை போல் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று செயலாளர் நான் முன்னால் கேட்டுக்கிறேன். உங்கள் பணியாளர்களை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்ன சொன்னால் அனைத்து வகையிலையும் வந்து ஊத்தங்கரை மிக அறிஞர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள், ஜெர்னலிஸ்டுகள், பெரிய பெரிய நீதிபதிகள் கொண்ட இந்த ஊர். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஊரோட இங்கே என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இங்கே சமுதாய வேறுபாடு எதுவுமே இருக்காது. ஜாதி வந்து எப்போ வரும்னா அது தேர்தல் நேரத்தில் எதுவும் ஒன்று ஒன்று வரும். அது எல்லா இடத்துலையும் இருக்கிற சொந்தக்காரன் நிற்கிறான், சித்தப்ப நிற்கிறான் அப்படின்னு வரும். அதே தவிர நீங்கள் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஊத்தங்கரில் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஊர் இது. அதனால சார் சொன்ன மாதிரி இப்போ கேட்டால் கொடுக்குறாங்க. அதே போல் லைப்ரரி சொன்னார், அதற்கான ஏற்பாடுகள் தேதி ஒதுக்கி கொடுத்தால் அனைத்து வேலைகளையும் நாங்கள் பேராட்சியில் ஒத்துழைப்போம் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். அதே போல் இந்த ஊத்தங்கரை கல்யாணம் மண்டபம் மிகப்பெரிய தலைவலி. பார்த்தீங்கன்னா இப்போ ஆள் உள்ள பண்ணலே தெரியாது, செடி அவ்வளோ இருக்குது, எத்தனை பாம்பு இருக்குன்னு தெரியாது. தம்பி வந்து பாம்பு இருக்குதுன்னு சொன்னா எங்கள் எட்டாவது வார்டு கவுன்சிலர் மிகப்பெரிய கோரிக்கையாக வச்சிருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை அனைத்து மாமண்ட உறுப்பினர்கள் சார்பாக நாங்கள் பேராட்சியில் அமர்ந்து நல்ல தீர்மானமாக போட்டு முதலில் நாங்கள் ஐயாவிற்கு செய்தி கொடுப்போம். அதுபோல் மக்களை வந்து மிக எளிமையான முறையில் அந்த திருமணங்கள் நடப்பதற்கு மீண்டும் அந்த பழைய முறை நடைமுறை, அதாவது தனியாரிடம் வந்து கொடுப்பது சரியாக இருக்குமா என்று தெரியாது. நான் யோசனை செய்து நம்ம தீர்மானிக்கிறோம். பேராட்சி மன்றத்தில் அந்த பெரிய மிகப்பெரிய அந்த கட்டமைப்பை சிறந்த முறையில் நாங்கள் செயல்படுத்துவோம் என்பதை மாத்திரம் இப்போது நான் உங்களுக்கு உறுதிமொழியாக கூறிக்கொள்கிறேன். அதே அதான் 20-25ஆம் தேதிக்கு பிறகு முதல் கூட்டம் பேராட்சி மன்றத்திலே நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பூங்காக்கள், அதாவது மிக ஆவலாக எதிர்பார்க்கிறார்கள், நினைக்கிறார்கள் மக்கள். அதை வந்து நாங்கள் இடத்தை தேர்வு செய்து அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பித்தியா மந்திர அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அவர் நம்ம இவர் சொன்ன மாதிரி தவமணி சொன்ன மாதிரி தத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. மற்ற அதாவது அரசாங்கத்தை நீங்கள் பணம் இல்லை, நல்லா இருக்கிறவரோடு திருப்பி திருப்பி போட்டு போட்டு பணம் எப்படி இருக்கும், பணம் இல்லை. அதனால் இன்று வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கிறது, மிக சிறந்த அமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார், மிகவும் மிக மிகவும் நல்லவர், மிக எளிமையானவர் நம்ம அண்ணன் காந்தி அவர் இருக்கிறார். அவர் பரிந்துரையின் பேரிலே அண்ணன் நேரு அவர்களிடத்திலே நாங்கள் அணுகி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகி, அனைத்து வெளியிலிருந்து அதிகமான நிதி பெற்று ஊட்டங்கரைக்கு தேவையான அனைத்து வேலைகளும் செய்வோம். அதே போல் அந்த ஏரி வந்து அந்த ஏரி சொன்னாங்க, இந்த ஏரி இருக்குங்களா, இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னே சுத்தம் பண்ணி தூர்வாரி சுத்தமான தண்ணி விட்டு தான் அதில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அறிவிச்சவர்கள் என்ன பண்ணால் அதை ஓப்பன் பண்ணி விட்டு அதில் விட்டாங்க. அது விஜய்க்கு தெரியும் யார் பண்ணாங்கன்னு. நான் அப்பயே சொன்னேன், ஏப்பா சுத்தம் பண்ணி வச்சு அதில் போய் விட்டிங்களேன்னு. இல்லைனா ஏதோ ஐடியாவில் ஏதோ மாதிரி இருந்தார், அது திறந்து விட்டாருன்னா அவர். சரி போச்சு, இப்போ நாங்கள் அதை வந்து அதை சுத்தம் பண்ணுறோம், நடக்கிறதுக்கான வழி பண்ணுறோம். பெரிய கிணறு வந்து நாளை ஒரு நாளிலே அதை சுத்தம் செஞ்சு, அதாவது தண்ணி புழங்கணும், போன உள்ளே இறங்கணும், சுத்தம் பண்ணணும், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தால் தான் தண்ணி நல்லாயிருக்கும். அது வந்து பூட்டி வச்சுருக்காங்க, அது பூரா திறந்து நடைபாதையாக மேலே அமைத்து அதையும் பயன்பாட்டில் கொண்டு வர நம்ம இருக்கிறோம். ஆகினால இந்த ஊத்தங்கரையை 5 வருடம் கழித்து ஜனாதிபதியிடம் வாங்கிறதை விட மன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் ஊரில் இருக்கும்
மிகப்பெரிய அறிஞர்களும் பொருள் படித்த செல்வந்தர்களும் மனது வைத்து இரண்டு ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிலே முதன் மாதிரியான ஒரு பேரூராட்சி அமைக்க வேண்டும் என்று உண்மையிலே நினைக்கிறோம். அதே போல இறைச்சி கடைகள் அதற்கு தனியாக இடம் அமைத்து அங்கேதான் அந்த கடைகள் அமைப்போம், தண்ணி வசதி செய்து கொடுப்போம். மீன் கடைகள் அனைத்து இறைச்சி, அதாவது அருவறுப்பான எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது ஊருக்கு வெளியே வைத்து அதை பராமரித்து கொடுப்போம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது உள்ள, அதாவது ஊத்தங்கரையில் உள்ள வரும்போது சில அடையாளங்கள் தெரிய வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா ஊத்தங்கரிலிருந்து நீங்க ஏரி திருப்பத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா கூட ஏரி தான் திருப்பி நம்ம பார்ப்போம். அதை விட்டு அண்ணாசில பார்ப்போம். நீங்க மத்த ஊருக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய அடையாளங்கள் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது எதனா தெரியும், ஒரு பெரிய வளைவு இருக்கும், பெருசா எதனா இருக்கும் அங்க. அந்த மாதிரி இங்க இல்லை. ஊத்தங்கரெல்லாம் சுப்பிரமணியா கோயில் இருக்குது, அது கூட வீடுகள்லாம் கட்டி மறைஞ்சு போச்சு. அதே போல பல அடையாளங்களை நாங்கள் உருவாக்கலாம் என்று நாங்கள் அனைவரும் நினைத்திருக்கிறோம். அதான் வளைவுகள், பெரிய தலைவருடைய பேரிலே பெரிய ஒரு வளைவுகள், தூண்கள் இதே போல அமைத்து அதை எல்லி சந்தைக்கெல்லாம் நாங்கள் தனியாக இடம் வாங்கி அது வந்து அனைத்தும் நாங்கள் செய்யப்போகிறோம். இந்த 5 வருஷமும் எங்களை எல்லாம் நீங்கள் வீட்டிலே பார்ப்பதை விட தெருக்குளிலே தான் பார்க்க போகிறீர்கள். காரணம் என்ன சொன்னால், இப்போ ஒரு நாள் கோயம்புத்தூர் இருக்கிறார் தலைவர், மறுநாள் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி வந்துச்சுன்னு அங்கே இறங்கி போகிறார். அதனால் அவ்வளவு வேலை பலுவிலை கூட அவர் செய்யும் பொழுது நமக்கு உடம்பு கூசுகிறது. ஆகினாலே உறுப்பினர்கள் நான் சொல்லிக் கொள்கிறேன், எங்கள் வீட்டுக்கார அதே வேலை வச்சுட்டாரு, அங்கே போன இங்கே போனதை விட உங்கள் பகுதியை அனைத்து அதான் நூக்கன் காரணம் வைக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பேர் சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். அவங்க எனக்கு வந்து ரொம்ப, நான் எங்கேயுமே பேப்பர் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நேராக எல்லா வீட்டிலும் போவேன், எல்லா வீட்லையும் நான் பார்ப்பேன், ஞாபகம் இருக்கும் அந்த பேர், அவங்க பேர்லாம் ஞாபகம் இருக்கும். அதே போல் நீங்களும் அப்படி அதே போல் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வீட்லையும் நான் போய் அப்படி தான் பழகுவேன், அப்படி தான் பேசுவேன். அதுபோல் நீங்கள் வந்து பெண்கள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்த முறைக்கு வர்றதுக்கு இல்லை, இப்போ போட்டதுக்கு நன்றி கிடையாது, அடுத்த முறை வர்றது அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் தயவுசெய்து அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நான் கேட்டேன்னா கரெக்டாக சொல்லணும், இந்த தெருவில் இந்த குறை இருக்குன்னு சொல்லணும், அனைத்து குறை நீங்கள் கவனத்துக்கு வரணும், எல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்க. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு பிறகு அதாவது பேரூராட்சி மன்றத்தினுடைய கூட்டத்திற்கு முன்னால் 15 வார்டிலும் நாங்கள் நேரடியாக நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக முதல் பணி என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு பணம் இருக்கிறது என்று அதற்கு தகுந்தாற்போல் வேலையை செய்யப்போகிறோம். பிறகு படிப்படியாக அனைத்து வேலையும் செய்யப்போகிறோம். நீங்கள் அதற்குள்ளே என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வருங்காலங்களிலே அனைத்து வேலைகளும் வெளிப்படையாக இருக்கும். அதை உதாரணத்துக்கு பேரூராட்சியில் பல இரும்பு ஏலம் போடணும் வச்சுங்க, முன்ன எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பல இரும்பு பிளாஸ்டிக்கெல்லாம் கூப்பிட்டு அங்கே உட்காந்து 4 பேர் உட்காந்து ஏலம் போட்டு ஆளுக்கு என்ன உள்ளிப்படையோட வச்சுங்க, நான் அதை வந்து நான் மற்றவங்கள சொல்லலை. ஆனால் இனி அப்படி நடக்காது. எல்லா இரும்பும் ஒரு இடத்துல சேர்த்து பிளாஸ்டிக் சேர்த்து ஒரு 10 நாள் விளம்பரம், ஒரு இரும்பு துண்டு கூட யாரும் எடுத்துன்னு போகக்கூடாது, பகிரங்கமாக எவ்வளோ ஏலம் விட்டுருக்குறது கூட தெரியணும். அந்தளவுக்கு நிர்வாகம் நடைபெறும் என்பதை ஐயா முன்னிலையிலையும் உங்கள் முன்னிலையும் நான் தெரிவித்துக்கொள்ள கடன்பட்டிருக்கிறேன். நீங்கள் எங்களுடைய எஜமானர்கள், எங்களுக்கு எஜமானர்கள் மக்கள், நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வாய்ப்பை நான் சார்ந்திருக்கும் திராவிட முன்னணி கழகத்திற்கும் இந்த ஊருக்கும் நான் பெருமையை சேர்த்து கொடுப்பேன் என்பதை உங்கள் முன்னாலே நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.